அதே போல் இந்த பிரசாதங்கள் கொண்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பிரசாதங்கள் வந்து எந்த கோயிலையாவது வாங்கி பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணுவாங்களா? நம்ம கோவிலில் தான், நம்ம கோவிலில் தான் நீங்கள் கொடுக்குற பிரசாதத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்களும் செய்கிறோம். இங்கே கும்பகோணத்துலேருந்து அந்த அவங்களாம் வராங்கள்ல, அந்த கஞ்சை வச்சு அவங்க அதை போன ஜென்மத்தில் வாங்கின கடனை இங்கே வந்து தீர்த்துட்ருக்காங்க. அந்த கஞ்சை வச்சு அவங்களே செலவு பண்ணுறாங்க. அவங்களே செலவு பண்ணி நான் ஸ்டவ் கேஷ் மட்டும்தான் வாங்கி கொடுக்குறேன். அவங்களே அங்கேருந்து எல்லாமும் தேங்காயிலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமும் அவங்களே கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நான் வாங்கி கொடுக்குறதில்ல. எல்லாம் அவங்களே கொண்டு வந்து அவங்களே செய்கிறாங்க. அது அவங்க வேண்டுதல். இந்த ஜென்மத்தில் இந்த கடனை முடிச்சிடணும். அடுத்த ஜென்மத்துக்கு இந்த கடன் இது வரக்கூடாது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் முன்னாடி செஞ்சதை இப்போ அனுபவிச்சிட்றீங்க. நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அதே போல் இந்த கஞ்சி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, நீங்கள் கொடுத்தாலும் சரி, அது பெரிய புண்ணியம். இதுதான் நம்மளுக்கு கூட வர்றது. இது இந்த புண்ணியந்தான் வரும். நீங்கள் எத்தனை கோடி சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, வரவே வராது, ஒன்றும் வராது. நம்ம கூட எதுவுமே வராது. இந்த கஞ்சை குடிச்சிட்டு அப்பாடா எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த ஆனந்தமாக இருக்குது, இந்த கஞ்சை குடித்தது வயிறார சாப்பிட்டோம், இந்த புண்ணியமாக நல்லா இருப்பான் அப்படின்னு என்ன சொல்ல வேண்டாம். கஞ்சி ஊற்றுறவங்கள சொல்லுங்கள் என்ன, அதேமாரி சொல்லிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது நீங்களும் அந்த உதவியை செய்யலாம். உங்களால் முடிஞ்சது கஞ்சிக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சது செய்யலாம். இந்த அன்னதானம் நீ உங்களால் முடிஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியலன்னா இங்கே கொடுத்தீங்கன்னா நாங்களே செஞ்சு கொடுப்போம். அதுமாரி ஏதோ ஒன்று செய்யலாம், இல்லை அரிசி வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த பிறவிக்கு இந்த தர்மம் வந்து பின்னாடி காக்கும், பின்னாடி அந்த தர்மம் வந்து நமக்கு காலத்தில் காக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி. அடுத்ததாக இந்த ஆரத்தி பிரார்த்தனையை சொல்கிறேன், மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லாரும் பாபாட்ட சரணடைஞ்சிடணும். ஓம் சாய்ராம். நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் திருக்கோள் சிவராமபுரம். நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் திருக்கோள் சிவராமபுரம். ஆர்த்தி பிரார்த்தனை. எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன், என் உயிரையும் கொடுப்பேன். என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா, உமது திருவடிகளை புகழமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம். பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேத்திய பிரசாதங்களையும் தூப தீபன செய்யும் ஆரத்தியம் பெற்று எங்களை ஆசீர்வதியுங்கள். சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா, உங்களின் பொற்பாத கமலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். உங்களது அடியோர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மனவாழ்க்கை அமையவும் எங்கள் உடல்பிணிகள் நீங்கி நலம் பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெறாத அடியர்களுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்பணத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருவும் உத்தரவாகினியாக திரண்டுபடுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சிரடி சாய்மராஜ். ஓம் சாய்ராம். 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 இப்போ எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நடத்தி கொடுங்க. எங்கள் காரியங்களை எங்கள் நாங்கள் கொடுத்துருக்க பிரசாதத்தை எடுத்துங்க. பூ கொடுத்துருக்கோம், பிரசாதங்கள் கொடுத்துருக்கோம், எடுத்துங்க. எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணி பாபாட்ட சரணடைஞ்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ இங்கே என்ன தீபாரத்தனை பார்க்குறீங்களோ, சுவாமி அலங்காரத்தை பார்க்குறீங்களோ, இதை போய் அப்படியே போயிட்டு அதையோடு மறந்துட்டு அப்படி போயிடக்கூடாது. வீட்டில் போய் நைட்டு ஒரு படுக்க போகும்போது நம்ம எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் படுக்க போகும்போது ஒரு 10 நிமிஷம் இந்த உருவத்தை பார்க்கணும். அங்கே இங்கேயோ அதையோ ஏதோ ஒன்று நினச்சி 10 நிமிஷம் பாபாட்ட அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி இதை நினைக்கணும். இதை நினச்சி பார்த்துட்டு பாபா இன்றைக்கி எல்லாம் நல்லா சிறப்பாக நடந்தது, விடியும் பொழுது நாளைக்கு காலையில் நல்ல பொழுதாக விடியணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. உங்கள் கோரிக்கைகள் அத்தனையும் நடத்தி கொடுப்பார். ராம 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 ஸ்ரீ ராம 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 ஸ்ரீ
ஸ்ரீ ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ரீ ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ஜெய். ஜாகீர் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க பாரு. ஆரத்தி முடிஞ்சிருச்சு, பாலவிஷம்லாம் முடிஞ்சிருச்சு, ஜாகீர் விட்டுக்க ரெடியாக இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு திருமணத்துக்காக வேண்டிக்கிட்டு ஜாகீர் கொடுக்குறாங்க.